கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் இறுதியாக எபேசியர் நிருபம் 4:13 வரை சிந்தித்தோம். சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக கர்த்தர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சிந்தித்தோம். ஊழியர் ஒருவர் தனது ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே அவரே பாடல் வேலையும் நடத்துவார், அவரே செய்தியையும் கொடுத்து வந்தார். ஒரு நாள் இரவு கூட்டம் முடிந்தவுடனே ஒரு அருமையான சகோதரி அவர்களிடத்திலே சென்று, ஐயா, நீங்கள் அளவுக்கு அதிகமாய் செய்கிறீர்கள், நீங்களே பாடல் நேரத்தையும் நடத்தி நீங்களே செய்தியும் கொடுப்பது நன்றாக இல்லை, நீங்கள் பாடுவதற்கு வரம் பெற்றவர்கள், தொடர்ந்து நீங்கள் பாடல் பாடுங்கள், ஆனால் செய்தி கொடுப்பதற்கு மற்றொருவரை கண்டுபிடியுங்கள் என்று கூறினார். அந்த சகோதரன் வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கும் வரம் பெற்றவராயிருந்தார், ஆனால் அவர் பிரசங்கிக்க முடியாது, ஆனால் வேத வசனங்களை முறையாக அவரால் கற்றுக் கொடுக்க முடியும். அநேகரை ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தக்கூடியவராய் அவர் இருந்தார். அருமையானவர்களே, எந்த ஒரு திருச்சபையிலும் எந்த ஒரு தனி மனிதனும் எல்லா வரங்களையும் பெற்றவனாக இல்லை. எனவே உங்கள் போதகரையோ உங்கள் ஊழியரையோ எல்லாம் செய்ய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அவருக்கு அநேக வரங்கள் இருக்கிறது, அநேக தாளந்தங்கள் இருக்கிறது என்று நீங்கள் எண்ண வேண்டாம். திருச்சபை மக்களை விசுவாசத்திலே உறுதியானவர்களாகவும், ஒவ்வொருவரும் தனித்தனியாக வேலை செய்கிற இடங்களிலே, வசிக்கிற இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாகவும் பயிற்றுவிக்க வேண்டியதுதான் அந்த போதகருடைய கடமையாயிருக்கிறது. இன்றைக்கு பல திருச்சபைகளிலே திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் தங்கள் தாளந்துகளை ஆராதனை நேரங்களிலேயும் ஊழியங்களிலேயும் பயன்படுத்துகிறார்கள். அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த உலகத்திலே திருச்சபையானது தெளிவான சாட்சி பகர வேண்டியதாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு விசுவாசியும் சரியாக கற்றுக்கொண்டவர்களாக, சரியாக மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லக்கூடியவர்களாக முதிர்ச்சி பெற செய்ய வேண்டியது அந்த திருச்சபை ஊழியரின் பொறுப்பு. இன்றைக்கு ஆலய ஆராதனைக்கு வரும் பலர் தாங்களும் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு சாட்சி பகர வேண்டியவர்கள் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ வருடங்களாக ஒரே திருச்சபைக்கு அவர்கள் செல்கிறார்கள், ஆனால் அந்த போதகர் அவர்களை அப்படிப்பட்ட ஊழியத்திற்காக இன்னமும் ஆயத்தப்படுத்தவில்லை. இது எத்தனை பரிதாபமான ஒரு நிலை என்பதை அறிகிறீர்களா? இன்றைக்கு ஒவ்வொரு திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி நற்செய்தியை புரிந்து கொள்ளத்தக்க விதமாய் பேச அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட நாங்கள் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் இதுதான். நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக மட்டுமல்ல, நீங்கள் புரிந்து கொண்ட சத்தியத்தை உங்களால் ஏந்த மட்டும் நீங்கள் வாழும் இடங்களிலே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களிலே சிலர் இவ்வாறு செய்கிறீர்கள் என்பதை குறித்து எழுதியிருந்தீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எபேசியர் 4:14 நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். விசுவாசிகள் எப்பொழுதுமே விசுவாச வாழ்க்கையிலே குழந்தைகளாக இருக்கக்கூடாது. ஞாபகம் இருக்கிறதா, கொரிந்து சபை மக்களுக்கு பவுல் எழுதும் பொழுது அவர்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி எழுத வேண்டியதாக இருக்கிறது என்கிறார். இன்றைக்கு பல விசுவாசிகள் அடிப்படை சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளாதபடினாலே வேதத்தை யார் வித்தியாசமாய் போதித்தாலும் அதை உண்மை என்று எண்ணிவிடுகிறார்கள். நம்முடைய வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அது பல ஆண்டுகளாக அப்படியே குழந்தையாகவே இருக்குமென்றால் அது எத்தனை வேதனையான ஒரு காரியமாக இருக்கும் இல்லையா? எந்த ஒரு குழந்தையையும் ஒரு ஆகாய விமானத்தை ஓட்டும்படியாகவும் உட்கார வைக்கிறதில்லை. ஒருவேளை உங்கள் பையனோ உங்கள் பேரனோ மிகவும் சுறுசுறுப்பாக காரியங்களை செய்யலாம், ஆனால் அதற்காக அவன் சிறுவனாயிருக்கும் பொழுதே அவனை கொண்டு ஒரு ஆகாய விமானத்தை ஓட்டச் சொல்ல முடியாது. ஒரு கப்பலை வழிநடத்தி செல்லும்படியாக சிறு பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுத்தால் கப்பல் அங்கும் இங்குமாக கடந்து செல்லும், அது சரியாக செலுத்தப்பட வேண்டிய பக்கம் செலுத்தப்பட முடியாது. அவர்கள் சீக்கிரமாய் சோர்ந்து போய் விடுவார்கள், வழியை தவறவிட்டு விடுவார்கள். இதுதான் முதிர்ச்சி பெறாத ஒரு விசுவாசியின் வாழ்க்கையுமாய் இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுமான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகிறவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்து திருச்சபைக்கு பலவிதமான வரங்களை கொடுத்திருப்பது நோக்கம் திருச்சபை விசுவாசிகள் குழந்தைகளாக இராமல் முதிர்ச்சி பெற்றவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்கிறவர்கள்,
குழந்தைகளுக்கு வைத்தியம் செய்கிறவர்களைப் போல இருக்கிறார்கள். குழந்தைகள் பிறப்பதற்கு உதவி செய்யும் வைத்தியர்கள் சில வேளை நடு இரவு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் சுகத்தோடும் பத்திரமாகவும் அந்த குழந்தையை இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு வந்த பின் அவருடைய பணி முடிவடைகிறது. அந்த குழந்தை வளர்வதற்கு கவனிக்க வேண்டியது குழந்தைகள் நலனை குறித்து அறிந்திருக்கும் ஒரு வைத்தியர்தான். அவர்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தை சாதாரணமான நல்ல ஒரு குழந்தையாக வளர்வதற்கு என்னென்ன தேவை என்பதை அவர்களே அறிந்திருப்பார்கள். எபேசியர் 4:15-16 அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கேதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. விசுவாசிகள் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது, கிறிஸ்துவில் எல்லாவற்றிலேயும் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சத்தியத்தை நேசிக்க வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும். கிறிஸ்துவே சத்தியமாயிருக்கிறார். ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நோக்கி வளர்கிறவனாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாகி திருச்சபை ஒரு மனித சரீரத்திற்கு ஒப்பிடத்தக்கதாயிருக்கிறது. தலையாய கிறிஸ்துவனிடத்திலிருந்து எதை செய்ய வேண்டுமென்று சரீரம் கட்டளை பெற்றுக்கொள்கிறது. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான சத்துவத்தையும் அந்த சரீரம் பெற்றுக்கொள்கிறது. அந்த சரீரத்திலே தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுபோல ஆவிக்குரிய சரீரமும் அன்பினாலே தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்கிறதா இருக்க வேண்டும். எபேசியர் 4:17-19 வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தர்க்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களிலிருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய மனிதன் எவ்வாறு மற்றவர்களுக்கு ஒரு காட்சி பொருளாய் இருக்கிறான் என்பதை சிந்தித்தோம். இப்பொழுது அந்த புதிய மனிதன் எவற்றை செய்யக்கூடாது என்பதை குறித்து பார்க்கப் போகிறோம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் உள்ள எதிர்மறையான பக்கத்தையும் பார்க்க வேண்டியது அவசியமானது. இந்நாட்களிலே அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதில்லை. புதிய ஒழுக்க நெறி என்பதை குறித்து நாம் பேசுகிறோம். ஆனால் அது இந்த உலகத்திலே எந்த ஒரு புதிய காரியத்தையும் சொல்லவில்லை. அது பழைய பாவத்தையே கூறுகிறது. கிறிஸ்துவிலே ஒரு சுயாதீனம் உண்டு. ஆனால் அதை பாவம் செய்வதற்கான அனுமதியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. புதிய மனிதனின் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிற காரியம் இன்று மற்றவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்கிற காரியம் அல்ல. ஒரு பெண் அழகு சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது என்று சிலர் கூறுவார்கள். சிலர் ஒரு பெண்ணினுடைய வெளி அலங்காரத்தை பார்த்து அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை கணக்கு போடுவார்கள். இன்றைக்கு சிலர் அழுக்கான சட்டையுடனும் சீராக சீவாத தலையுடனும் இருந்தால் அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்றும் எண்ணிக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளிலே சிறந்தவர்களாய் விளங்க வேண்டும். இவ்வாறு கூறுவதனாலே விளம்பர பொம்மைகளைப் போல நீங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. சில கிறிஸ்தவர்கள் வேதத்திலே சொல்லப்படாத காரியங்களையும் முக்கியத்துவப்படுத்தி அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று கட்டளையிடுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை எதை வேண்டாம் என்று சொல்கிறதோ அதுவே புதிய மனிதன் தவிர்க்க வேண்டிய காரியங்களாகும். இன்று அதிகமாக நேர்மறையான சிந்தனைகளுக்கு அதன் வல்லமையை குறித்து முக்கியத்துவப்படுத்துகிறோம். இந்த எதிர்மறையான காரியங்களையும் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே கொடுக்கப்பட்ட முக்கியமான கட்டளை எதிர்மறையான கட்டளை என்பதை எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? கவனியுங்கள், ஆதியாகமம் 2:17.